ஒரு காலத்தில் வந்து எங்களோட ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வந்து தேங்காய் ஆகட்டும் கறிலீஃப் ஆகட்டும் இல்லை வாழை ஆகட்டும் ஜாஸ்தியாக வந்துடும். அதுக்கு வந்து ரேட்டே கிடைக்காது, கிடைக்காதனால ரொம்ப சீப் ரேட்டுக்கு எடுப்பாங்க. தேங்காய் அப்படின்னு இது பண்ணும்போது ஒரு இவ்வளோ ரேட் வரும் அப்படின்னு நினச்சிருந்தா அந்த ரேட் வந்து வரவே வராது. இது போட்டு மட்டை உரிக்கிட்டு எடுத்த காசு கூட கட்டுப்படி ஆகாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த தேங்காயை வந்து எப்படி இதை நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோட் பண்ணணும், இதுக்கான ரேட் வந்து ஹைக் பண்ணி நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லதாக இருக்கணும் ப்ளஸ் வேல்யூஆட் அடிஷன் ப்ராடக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எய்ம் வந்து வந்ததே வந்து இந்த ரேட் கிடைக்காதனால தான். தேங்காய் வந்து தென்னிந்தியாவில் மட்டும்தான் விளையக்கூடிய பொருள், அதுவும் வந்து ரொம்ப நாள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்நாக் ஃபுட்டாக தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது. இப்போ வந்து ஆயில் ஃப்ரைடு இல்லாமல் ஒரு குட் ஸ்நாக் ஃபுட், ரெடி டு ஈட் ஸ்நாக் ஃபுட் எல்லா குழந்தைகளுக்கும் போய் சேரணுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து நாங்கள் ஒரு டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு தோணுச்சு. அதில் ஃபஸ்ட்டாக வந்து சிப்ஸை வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கோம். இதை வந்து ஒரு மெச்சூர்டு கோகனட்லேருந்து ஒரு நெக்ஸ்ட்டு வந்து அதை டீசெல்லிங் டீஹஸ்கிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த டெஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரௌன் ஸ்கின்னை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஸ்லைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிளான்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டீஹைட்ரேஷன் ப்ராசஸில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சிப்ஸை வந்து கூட இன்னும் ஸ்வீட்டண்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஜாக்ரி ஆட் பண்ணுறோம். அதுவும் நேச்சுரல் ஜாக்ரி அப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது கூட ஜிஞ்சர், அதாவது பியோர் ஜிஞ்சர் எசன்ஸும் பெப்பரும் மட்டும் ஆட் பண்ணி நாங்கள் ரெண்டு ஃப்ளேவரில் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் இது வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணால் டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் வந்துடும். ஆனால் எங்களோட சிப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 hours ஒரு மெயின்டைன்டு டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டுமே வந்து இந்த சிப்ஸை நாங்கள் தயாரிக்க முடியும். குட் பேக்கிங் மெட்டீரியலில் வச்சா மட்டும்தான் இந்த சிப்ஸு வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து இருக்கும். ப்ளஸ் நைட்ரஜன் ஃபில்டு பேக்கிங்கில் வச்சா மட்டும்தான் இது வந்து ஒரு 1 இயருக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து இது பண்ண முடியும், டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பெட்டராக கொண்டு போக முடியும். அதனால் இங்கே பேக்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் ஃப்ளஷ்டு வித் குட் பேக்கிங் மெட்டீரியல், அலுமினியம் ஃபாயில்டில் பேக் பண்ணி நீட்டாக பேக் பண்ணுறங்காட்டி இதை வந்து வேர்ல்டு வைடு இப்போ அனுப்புறக்க அளவுக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கோம். இங்கே தமிழ்நாடு ஃபேம் டிஎன் அப்படிங்கிற ஃபெசிலிட்டேட்டிங் எம்எஸ்எம்இஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விங் வந்து இதுக்காக வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுற ஒரு நிறுவனங்களை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டில் வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து நியூ ப்ராடக்டை எங்களுக்கு வந்து இண்டஸ் ஃபுட் ஃபேர் லாஸ்ட் மந்த் நடந்தது, அதை எங்களோட ப்ராடக்ட் போச்சு, நிறையா விசிட்டர்ஸ் ஃபாரின் பயர்ஸ் வந்து பார்த்தாங்க, அது மூலயமா எங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்குது. நாங்கள் மிடில் ஈஸ்ட் ஆஃப் துபாய்க்கு இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் இங்கே வந்து எங்களோட ப்ராடக்ட் பண்ணி நாங்கள் டெஸ்டிங் எல்லாமே வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அங்கே போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜியில் தான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இன்குபேட்டி ஆஃப் அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் டிஎன்ஏயூவில் நாங்கள் இருக்கோம். நாங்கள் அவங்க வந்து எங்களுக்கு நிறையா இதை நெக்ஸ்ட் எப்படி எப்படியெல்லாம் இந்த சிப்ஸை கொண்டு போகலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வந்து அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் சொசைட்டி டிஎன்ஏயூ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ப்ராடக்ட் புதுசாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கோவை விழா நடந்தது இப்போ 2023 எங்களோடது வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு செகண்ட் ப்ரைஸ் வித் அண்ட் கேஷ் அவார்ட் ஆஃப் 50,000 எங்கள் ப்ராடக்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கும் முறையாக இருக்கிறது. அப்புறம் இப்போ எங்களோட ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறக்காக இங்கே ஃபார்மா ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அரங்கநாதர் உற்பத்தியாளர் குழுவும் அறம் ஆர்கானிக் அவங்க ரெண்டு பேரும் எங்களை ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. மார்க்கெட்டிங் சப்போர்ட் அவங்க நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க கிட்ட இருந்தால் எஃபிஓஸ் மூலமாக இருந்து தான் நாங்கள் இங்கே வந்து கோகனட்டை வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம். இப்போ கவர்மெண்ட் சைடு எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி சிப்ஸை வந்து இது பண்ணாங்க அப்படின்னா இன்னும் வந்து குழந்தைகளோட நியூட்ரிஷன் வயசோ இல்லை டெஃபிஷியன்சி இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ரெகுலராக இது இன்டேக் ஒரு 2-2 பீஸ் அவங்க எடுத்துட்டாங்க கூட அவங்களுக்கு வந்து இந்த தேங்காயில் இருக்கிற எல்லா சத்துமே வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். கோகனட்டில் இன்னும் 2 value-added ப்ராடக்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். இன்னொன்று கோகனட் பட்டர். அந்த கோகனட் பட்டர் எப்படின்னா கோகனட் மீட்டில் இருக்கிற அப்படியே அதை வந்து ட்ரை பண்ணி அதை வந்து நம்ம ஸ்டோன் ட்ரெயின் பண்ணுறோம். கோகனட் ஜாம் ஒன்று பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரூட் ஜாம் அப்படின்றதான் நம்ம நிறைய பேருக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம கோகனட் ஜாம் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னா வந்து இதுக்கு வந்து நாங்கள் ஆடட் ஜாக்ரி கோகனட் பட்டர் கூட ஆடட் ஜாக்ரி பண்ணியிருக்கோம். இது பண்ணோம்னா ஒரு ஜாமாக கன்வெர்ட் ஆயிரும். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே இன்னும் வந்து மார்க்கெட்டுக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னா கோகனட் ஃபார்மர்ஸும் அதனால் ஹெல்ப்ஃபுல் ஆவாங்க. நம்மளும் இங்கே மாதிரி இங்கே ஸ்டார்ட் அப்பும் மக்களுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் நம்ம எல்லாமே கொடுக்கலாம்.